கோவை மருதமலை அடிவாரத்தில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட யானை தற்போது குணமடைந்து வனப்பகுதிக்குள் விடப்பட்டுள்ளது. இதுபற்றிய உடனுக்குடன் நேரலையை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மருதமலை அடிவாரத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த யானை தற்போது குணமடைந்து வனப்பகுதிக்குள் விடப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட பெண் காட்டு யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காளிதாஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் காளிதாஸ், சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த யானை முற்றிலும் குணமடைந்து விட்டதா? இதுபற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க. கோவை மருதமலை அடிவாரத்தில் வந்து கடந்த 4 நாட்களாக வந்து பெண் யானைக்கு வந்து தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் யானையின் உடல் குணமடைந்ததால் யானையை இன்று காட்டுக்குள் வனத்துறையினர் அனுப்பி வைத்தனர். கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரத்தில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பெண் யானை ஒன்று உடல்நிலை குறைவால் காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மருத்துவ குழுவினரும் வனத்துறையினரும் யானைக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். மேலும் யானைக்கு அளித்த சிகிச்சையில் யானைக்கு ஊட்டச்சத்து, பழசாறு, குளுக்கோஸ் போன்றவற்றை வந்து யானைக்கு வந்து சிகிச்சை அளித்தது. யானையின் உடல்நிலை வந்து நாளுக்கு நாள் முன்னேற்றம் காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வந்து யானைக்கு வனப்பகுதியில் வைத்து 4 நாட்களாக வந்து வனத்துறையினர் வந்து சிகிச்சை அளித்து வந்த நிலையில் இன்று யானையின் உடல்நிலை வந்து பூர்ணமாக குணமடைந்ததால் வந்து வனத்துறையினர் வந்து யானையை வந்து காட்டுக்குள் அனுப்பி வைத்தனர். மேலும் வந்து யானையுடன் குட்டி யானை இருந்ததால வந்து குட்டி யானைக்கும் தொடர்ந்து அதுக்கு வந்து ஊட்டச்சத்து போன்றவற்றை வந்து அளித்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது யானை வந்து வனத்துக்குள் சென்று விட்டதை தொடர்ந்து வனத்துறையினர் வந்து 5 குழு அமைத்து தற்பொழுது யானை வந்து வனப்பகுதிக்குள் வந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் யானைக்கு ஏதேனும் உடல் பிரச்சனை ஏற்படுமா அல்லது வந்து யானை வந்து பூர்ணமாக குணமடைந்ததா என்று கோணத்தில் வந்து வனப்பகுதிகள் குழு அமைத்து கண்காணித்து வருகின்றனர். ஜெயா, கூடுதல் விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி காளிதாஸ்.